சென்ற வாரம் பார்த்தோம் இந்த யஜூஜ் மஜூஜுடைய இந்த ரதம் எப்போ உடையும், எப்போ உடையும், கியாமத் நெருங்கும் பொழுதுதான் உடையும். அப்ப யஜூஜ் மஜூஜ் வந்துட்டாங்களா இல்ல? அப்படி சில உலமாக்கள் சொல்லி தர்றாங்களே உலகத்தில் யஜூஜ் மஜூஜ் என்றா இந்த இஸ்ரேல் சைனா போய் உண்மையர். ஆகவே துல்கர்னைன் என்ன செய்தார், இவ்வளவு பெரிய ஒரு சாதனை நிலைநாட்டினார். قال انفخوا حتى اذا جعله نارا قال اتوني افرغ عليه قطرا சொன்னார். அதுல ஊதுங்க, அது அப்படியே என்ன செய்யும், ரெண்டு மலைகளுக்கு இடையில இரும்பு போடப்பட்டு செம்பு போடப்பட்டு நெருப்பாக்கப்பட்டு அப்படியே கட்டியாக மாத்தினார். இப்ப துல்கர்னைன் கட்டின சுவருக்கு அப்பால யஜூஜ் மஜூஜுக்கு என்ன முடியாது, வர முடியாது. அல்லாஹ் சொல்றான், அவர்களால் மேலே ஏற முடியாது, அந்த சுவர்ல மேலே ஏற இயலாது. அடுத்த வார்த்தை ரெண்டு வார்த்தை தெரியும், அதில் ஓட்டை கூட போட முடியாது. இஸ்தாஉ என்பது வேற, இஸ்ததாஉ என்பது வேற. ஏறதை விட கடினமானதுதான் என்ன, ஓட்ட போடுற. இரும்புல ஓட்ட போட இயலுமா? அதுதான் இஸ்தாஉ என்று வராம எப்படி ஒரு தா கூட இஸ்ததாஉ, ஓட்ட கூட போட இயலாது. அந்த அளவுக்கு துல்கர்னைன் கட்டினார். எல்லாத்தையும் கட்டி போட்டு துல்கர்னைன் பெருமடிக்க, துல்கர்னைன் அவடத்துல பேரெழுதி வைக்க இல்லை. ஆக முக்கியமான விடயம், பாடசாலையை கட்டிட்டு பேரெழுதிடப்படாது, ரோட்டை போட்டுட்டு பேரெழுதக்கூடாது. பள்ளி வாசல் கொடுத்தது ஒரு கதிரட விலை 400 ரூபா, கதிரையில பேரடிச்ச செலவு 1300 ரூபா. கதிரட விலை எவ்வளோ, 400 ரூபா. பிளாஸ்டிக் கதிரை உண்டு, அந்த கதிரைக்கு பின்னுக்கு பெயர் அடிக்கிறதுக்கு 1300 ரூபா. பெயர் போடப்படாது ஒரு நாள், பெயர் போடுற வேலை வச்சு கொள்ளக்கூடாது. கொடுத்தீங்களா இரகசியமா கொடு, இல்லாட்டி துல்கர்னைனுடைய பெயர் பாதுகாக்கப்பட்டிருக்கார். ஊரா விட்டு கோழி என்ன, கோழி அடுத்து யார பேர்ல கத்தம் ஓடுறது, உம்மாட பேர்ல, தண்ட உம்மாட பேர்ல கத்தம். பழமொழி எங்கட ஊர்ல பழமொழி, தமிழ் பழமொழி இது. உமாக்கு கத்தம் ஓடுறது யார கோழி எடுத்து, ஊரா விட்டு கோழி எடுத்து, ஊரெல்லாம் காசி வசூல் பண்ணி பள்ளி வாங்கி ஊரெல்லாம் வசூல் பண்ணி என்ன செய்யறது, ஒத்தொத்தொன்ட்டையா வசூல் பண்ற. ஜும்மா ஓதக்குள்ளையும் வசூல், ஜும்மா நடந்துட்டீங்க குள்ளையும் பொட்டி பிடிக்கிற, காசிதா காசிதா காசிதா. ஒவ்வொரு நாடு நாடா போய் காசி வாங்கி பள்ளி எடுத்துட்டு பள்ளி எழுதி வைக்கிற உனக்கும் உன்ன மகனுக்கும் உன் வைஃபுக்கும் பிள்ளைங்க. எங்கட மவுத்து வரை நாங்காம் பள்ளியில் இருக்கணும், எப்படி வேலை? நாங்கள் இதை தலைமத்துவோம், உங்களோட காசா இது, எப்படி எடுத்த காசு இது? துல்கர்னைன் இந்த வேலை பார்க்கல. துல்கர்னைன் எல்லாத்தையும் செய்தார். செய்துவிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, قال هذا رحمه من ربي, இது என்னுடைய ரப்புடைய ரஹமத். இது எந்த கெட்டித்தனம் இல்ல, இது எந்த கெட்டித்தனம் இல்ல, இது யார ரஹமத், இது ரப்புடைய ரஹமத். فاذا جاء وعد ربي جعله دكا, என்னுடைய ரப்புடைய வாக்குறுதி வந்த நாளில் இது தவிடுபொடியாக மாறும். எப்ப என் ரப்புடைய வாக்கு வரும், எப்ப ரப்புடைய வாக்கு, கியாமத். நாங்க சென்ற வாரம் பார்த்தோம் இந்த யஜூஜ் மஜூஜுடைய இந்த ரதம் எப்ப உடையும், எப்ப உடையும், கியாமத் நெருங்கும் பொழுதுதான் உடையும். அப்ப யஜூஜ் மஜூஜ் வந்துட்டாங்களா இல்ல? அப்படின் சில உலமாக்கள் சொல்லி தர்றாங்களே உலகத்தில் யஜூஜ் மஜூஜ் என்றா இந்த இஸ்ரேல் சைனா போய், அந்த உலமாக்களுக்கு விளப்பம் இல்லை, அறிவு இல்லை, சொல்றாங்க.
தஜ்ஜால், தஜ்ஜால் இஸ்ரேல் என்று சொல்றாங்களே இல்ல, அவ தஜ்ஜால் வந்துட்டான், யஜூஜ் மௌஜூஜ் வந்துட்டான். எங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் அப்ப? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுதுதானே யஜூஜ் மௌஜூஜ் வருவாங்க. இது மறைவான அறிவுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்த விடயம். இது மடத்தனமாக நம்பிடக்கூடாது. யஜூஜ் மௌஜூஜ் வந்துட்டாங்க, சைனா அது, அது இஸ்ரேல் அது, தஜ்ஜால் இல்ல, அது பொய். அது முஸ்லீம்கள் நம்பி, இன்றைய சில வாலிபர்கள் நம்பி நம்பி வாழ்றாங்க. இது இதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, வாலிபருடைய கூட்டம். அதுக்குன்னு உலமாக்கள் இதை பத்தி பேசுறவங்க இருக்கிறாங்க. தனி தஜ்ஜால் வந்துட்டான், யஜூஜ் மௌஜூஜ் வந்துட்டாங்க இல்ல, உலமாக்களை நாடி கேளுங்க, அவங்க பொய் சொல்றாங்க. தஜ்ஜாலும் வர இல்லை, யஜூஜ் மௌஜூஜும் என்ன வரல. யஜூஜ் மௌஜூஜ் வாரதா இருந்தா அந்த ஆய துண்மை ஆகணும். قال هذا رحمة من ربي. ذுல் கர்னின் சொன்னாங்க என்ன, இது என்னுடைய ரப்புடைய ரஹ்மத்தால செய்தேன். ஒரு தலைவரை பொறுத்தவரை ரெண்டு வகையான சக்தி இருக்கும். ஒரு சக்தி ஈமானுடைய சக்தி. முதலாவது சக்தி என்ன? ஈமானுடைய சக்தி இருக்கும் தலைவருக்கு, இல்லைண்டா ஒன்றும் செய்யல. ரெண்டாவது சக்தி என்ன? உலகத்தில் உள்ள அஸ்பாபுகளை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கும். துல்கர்னைன் இரும்ப பயன்படுத்தினாரா இல்லையா? இரும்ப பயன்படுத்தி அவ்வளோ பெரிய ரெண்டு மலைகளுக்கு இடையில ரதுமை கட்டினாரா இல்லையா? கட்டினது மாத்திரம் அல்ல, ரெண்டாவது அல்லாட உதவிய எதிர்பார்த்தாரா இல்லையா? ஈமான் ரெண்டு விரிக்கும். இன்றைக்கு எங்கட தலைவர்கள்ட்ட ஒன்று இருக்குது, ஒன்று இல்லை. ஒன்று எடுத்தா ஒன்று எடுக்கிறது இல்லை. எங்கள்கிட்ட அரசியல் பலம் இருக்குது, சரி, ஈமானிய பலம் எங்க போச்சு? அரசியல் பலமும் தேவை, எதோட கலந்ததாக தேவை, ஈமானுடைய பலத்தோட அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட. ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன் 18 நாள்ல 1000 மைல வெற்றி கொண்டாங்க. எத்தனை நாள்ல? 18 நாள்ல. ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹுவிடம் இருந்தது ரெண்டு சக்தி. ஒன்று ஈமானுடைய சக்தி, ரெண்டாவது உலகத்துடைய அஸ்பாபுகளை பயன்படுத்துது. இந்த ரெண்டும் இருக்கும். அல்லாட உதவி, அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும், அதோட முயற்சி பண்ணும். ரெண்டும் இருந்தால்தான் சாதிக்கலாம். துல்கர்னைன் ரெண்டையும் சாதித்து காட்டினார். அல்லாஹ் சொல்றான் இதுல, அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஃபஇதா ஜா வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா. ரப்புடைய வாக்குறுதி வந்தா இது தூள் தூளா மாறும். அது என்ன வாக்கு? கியாமத். கியாமத் வந்தா என்னதான் மீதமா இருக்க போகுது? ஏதாவது மீதமா இருக்குமா? கனடா இருக்குமா கியாமத் வந்தா? இல்லாட்டி ஜெர்மன் இருக்குமா கியாமத் வந்தா? யூரோப் மட்டும்தான் இருக்கு, மத்த எல்லாம் பைத்திருக்கும். எப்படி எங்கேயாவது வாக்குறுதி இருக்குதா? அல்லாஹ் பொதுவாவே சொல்லிட்டா. சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் இதே வார்த்தையே சொல்லிட்டா. சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் இதே வார்த்தை அல்லாஹ் சொல்லிட்டா. கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. இந்த பூமி அப்படியே அசஞ்சி அசஞ்சி தவுடு பொடியாம். தக்கா தக்காண்டா என்ன? துக்கத்தில் அருது தக்கன் தக்காண்டா அழிவிருக்குது பூமிக்கு. அதே வார்த்தையை தான் சொன்னார். ஃபஇதா ஜா வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா வகான வஅது ரப்பி ஹக்கா. இதா ஈமான். என்னுடைய ரப்புடைய சொல் உண்மை, வாக்குறுதி உண்மை. ஒமன் அஸ்தகு மின் அல்லாஹி கீலா. நாங்கள் எவ்வளோ செல்வத்தில் மிதக்கலாம், ஆனா இந்த உலகம் அழியும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? துல்கர்னைன் இதே தாவத்து தான் கொடுத்தார். எவ்வளோ பெரிய செவர் கட்டினாலும் என் ரப்புடைய வாக்கு வந்துட்டு வைங்க,
இதெல்லாம் தவிடுபொடியாக மாறிவிடும் அப்படின்றார். அல்லாஹ் சொல்றான், அந்த கியாமத்துடைய நாள் வரும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு. அந்த நாளையில் அந்த நாளையில் இந்த யஜூஜ் மஜூஜ் எல்லாம் கலந்துருவாங்க மக்களோட. அந்த நாள் நாங்க விட்டுருவோம். எப்படி விட்டுருவோம்? யமூஜு ஃபீ பஅத், ஒன்றோடொன்று கலந்தவர்களாக விட்டுவோம். அப்ப யஜூஜ் மஜூஜ் மக்களோட கலந்துருவா, குழப்பம் நடக்கும் உலகத்தில். அதற்கு பிறகு என்ன நடக்கும்? وَنُفِخَ فِي الصُّورِ, சூர் ஊதப்படும். என்ன ஊதப்படும்? அப்ப என்ன சூர் ஊதப்படும்? என்ன? இதுதான் உலக முடிவின் ஆரம்பம். அல்லாஹ் இதுல எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தார விடயம் என்னண்டா, எங்களுக்கு தெரியாத விடயம், இதெல்லாம் மறைவான இல்முல் கைப், எங்கட வாழ்க்கையுடைய பின்னுக்கு நடக்கிற விடயங்களை வைத்துதான் நாங்க வாழ்க்கைய செய்து கொள்ளோம். சூரூதப்படும் அப்படின்னா என்ன? ஜூஜ் வந்ததற்கு பிறகு ஹசரத் ஈசா அலை சலாம் உலகத்தில் இருப்பாங்க. ஈசா அலை சலாம் யஜூஜ் மஜூஜுடைய அழிவுக்கு பிறகு ஹஜ்ஜி செய்வாங்க. ஈசா அலை சலாம் மௌத்தாகுவாங்க. அது போற மூமியங்களுக்கு ஒரு காத்தொண்டு வரும், கக்கத்துக்கு கீழே காற்றுப்படும். உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் மூமியங்களும் மௌத்தாயிடுவாங்க. உலகத்தில் காஃபீர்கள் மாத்திரம் மீதமாக இருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? காஃபீர்கள் தான் உலகத்துடைய முடிவு அல்லாஹ் உண்டாக்குவான். இவர்கள் இருக்கும் பொழுதுதான் முதலாவது சூர் ஊதப்படும். ஹசரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது சூரை ஊதுவாங்க. சூர ஊதினதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இஸ்ராஃபீலை கண்டேன், சொன்னாங்க சூரை வாயிலே கவ்விக்கொண்டு. நபி அவங்க சொல்லுவாங்க, கைஃப அன்உம் வஸாஹிபுல் கர்ன் இல்தகிமுல் கர்ன் வஹன்னா ஜபஹதஹு வயன்தஜிர் மதா யுமர். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உலகத்தில் எப்படி இன்பங்களை அனுபவிப்பேன்? ஏனென்றால் சூரை ஊதக்கூடியவர் வாயில் சூரை எடுத்து விட்டார் என்றார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வாயில சூரை வச்சிருக்கிறாங்க. இப்ப அல்லாஹுடைய ஏவல் எப்ப வருதுன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஊதினதோடு என்ன நடக்கும்? சூரை ஊதினத்தோட தக்கா, முதலாவது சூரோட உலகம் வெடிச்சிரும். உலகம் என்ன செஞ்சிடும்? முதலாவது உலகம் சின்னது தானே. முதலாவது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூரோட யௌம தர்ஜு ஃபுர்ராஜிஃபா, அல்லாஹ் சொல்றார், தத்பஉஹர் ராதிஃபா குலூபு யௌம இதின் வாஜிஃபா. முதலாவது சூரோட உலகம் அழிஞ்சிரும். ஆட்சி இல்லை யார்கிட்டை, எந்த மனிதனும் இல்லை. முதலாவது சூர் ஊதப்பட்டு 40 நாட்களுக்கு பிறகுதான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது சூரை ஊதுவாங்க. இரண்டாவது சூரை ஊதுவதற்கும் முதலாவது சூருக்கும் இடையில் 40 ஆண்டுகள். இரண்டாவது சூரை ஊதியதோட தான் சகோதரர்களே ஞானம் பிறக்கும் உலகத்தில். صلي يا ربي على محمد.